ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்து அறநிலையத்தில் இருந்து பண்ணியிருக்கிற ஒரு சூப்பரான ஜாப் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 23 வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பொறுத்தவரையில் உங்களுக்கு 4/10/2022 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்தவரையில் 18 உங்களுக்கு 58 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் மினிமம் 8th to 10th டிகிரி படித்தவங்க வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு எக்ஸாம் எதுவுமே கிடையாது, ஃபீஸ் எதுவுமே கிடையாது. இதை எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் தெளிவாகவே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்ருங்க. அதை கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட வீடியோ வந்து உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாகவே கிடைக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோட நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அந்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இது நம்மளோட அஃபீஷியல் வெப்சைட் தான். இதில் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம ஷார்டன் பண்ணி இங்கே வந்து இது பண்ணியிருக்கிறோம். நீங்கள் இதில் படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு அப்படி இல்லை அப்படின்னா அவங்களோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் கீழே கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணி போனீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த கிளிக் ஹியர் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இதுதான் அவங்க கொடுத்துருக்குற அந்த பிடிஎஃப். இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத டெலிவரி கொடுத்துருங்க. ஸோ இளநிலை உதவியாளர்னு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு வந்து பே மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22 கீழே வந்து 18,500 58,000 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடிப்படை சம்பளம் வந்து உங்களுக்கு 18,000 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ டோட்டலான வேகன்சிஸ் இந்த ஃபஸ்ட் கேட்டகரியில் உங்களுக்கு வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதுக்கு வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரெண்டாவது வந்து தட்டச்சர், அதாவது டைப்பிஸ்ட்ன்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து 18 இதுக்கும் அதே மாதிரி தான் பேஸ்கேல் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றா இருக்கணும். அப்போ நான் அரசு இதில் வந்து நீங்கள் டைப்பிங் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வந்து நீங்கள் வந்து டைப்பிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து இதில் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்புறம் எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி டிரைவர் கேட்டிருக்காங்க. ஓட்டுநருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் பே லெவல் வந்து அதே தான் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து நீங்கள் 8th படிச்சிருந்தா போதும். அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஓட்டுறதுக்கான லைசன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும், அதாவது லைசன்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உதவி மின் பணியார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 16,600 வந்து 52,400 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக் சேலரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 16,600 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அசல் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மின் கம்பி பணியாளர் தொழில்நுட்பத்தில் நீங்கள் வந்து அதுக்கு வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மின் உரிமம் வழங்கல் வாரியத்தில் வந்து ஹச் சான்றிதழ் பெற்றுக்காங்க. இது வந்து ஒரு ஹச் சான்றிதழ் வந்து அவங்க கொடுப்பாங்க. அது வந்து நம்ம வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்புறம் எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த போஸ்ட்லேயும் அட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நாதஸ்வரம் அப்புறம் உதவி அர்ச்சகர் அப்படின்ட்டு ஒவ்வொரு கேட்டகரி கீழேயுமே இருக்குது. ஸோ இதில் வந்து மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9 கேட்டகரியில் வந்து ஜாப் வந்து அவங்க வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு எந்த கேட்டகரி வந்து சூட்டபிளாகவும் எலிஜிபிளாகவும் இருக்குதுன்னு பாருங்கள். அதை பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. டோட்டலாக 23 வேகன்சிஸ் இருக்குது. இதை எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து மினிமம் 18 இயர்ஸ்லேருந்து 35 இயர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். அது வந்து எங்கே அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் தான் சொல்கிறாங்க. HRCE.in TN.government.in இதில் போய் நீங்கள் வந்து அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து அவங்க கொடுத்துருக்கிற டீட்டெயில் இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி அவங்க கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணி எங்கே அனுப்பணும் அப்படின்னா இது வந்து துணை ஆணையர் செயல் அலுவலர் வந்து அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் வடபழனி சென்னை 26 இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து அனுப்பிச்சி வைக்கணும். ஸோ அனுப்ப வேண்டிய கடைசி நாள் தான் பார்த்தீங்க அப்படின்னா 14/10/2022. நீங்கள் அதுக்கு முன்னாடி அனுப்பிடுங்க. அப்புறம் வந்து ஈவினிங் 5 நீங்கள் அனுப்புகிற மணிக்கு இருக்கும். ஸோ இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரையில் வந்து இவங்க வந்து வந்திருக்கிற அப்ளிகேஷனை பார்த்துட்டு அதுலேருந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ செலக்ட் பண்ணி டேரெக்டாக அவங்கள வந்து நெக்ஸ்ட் லெவல் இன்டர்வியூக்கு வர சொல்லிடுவாங்க. ஸோ இதில் எக்ஸாம் எதுவுமே கிடையாது. டேரெக்டாகவே வந்து நீங்கள் கொடுக்குற அப்ளிகேஷன்ஸ் வச்சு தான் அவங்க வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட்லிஸ்ட் கேண்டிடேட் வந்து செகண்ட் லெவலுக்கு வந்து அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்புறம் எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் அப்புறம் எலிஜிபிள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அவங்க வந்து இதை வந்து அப்ளை பண்ணி இது பண்ணிக்கட்டும். தேங்க்யூ கைஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க. இது மாதிரியான ஜாப் அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து வேறு எதனாவது டீட்டெயில்ஸ் அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாகவே வீடியோவில் கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதிலே கிளிக் பண்ணி அங்கேயும் வந்து உங்களோட கொஸ்டின்ஸ் குறிஸை வந்து கேட்கலாம். தேங்க்யூ கேஸ், பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.